நோத், நான் நீ கோயில் போய் தூங்காமல் இருந்து சிவனை வழிபட போகிறேன், நீ சாப்பிட்டு தூங்கு. ஏன்ப்பா நைட் தூங்காமல் இருக்க போகிறீங்க? சிவனை எதுக்கு நைட்டு கும்பிட போகிறீங்க? ஏன்னா அது மகா சிவராத்திரிப்பா. அன்னைக்கு சிவனை நைட்டு முழிச்சு கும்பிட்டா சிவன் நாம் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. அதுக்குன்னு ஒரு புராணமே இருக்கு. முன்னொரு காலத்தில் ஒரு வேடன் இருந்தா. அவன் காட்டுக்குள்ள வேட்டையாட போறான். ரொம்ப நேரமா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சரி, நடு காட்டுல போய் பாப்போம் சொல்லிட்டு நடு காட்டுக்குள்ள போறான். அப்போ வருது, பசி பசி, பசியோ பசி, ரொம்ப பசி. ஒரு ஒட்டகம் கிடைச்சா முழுசா முடிஞ்சிடலாம், ஒண்ணுமே கிடைக்கலையே. அந்த புலி பக்கத்துல திரும்பி பாக்குது, அந்த வேடன் நிக்கிறான். ஐயோ புலி சொல்லிட்டு பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறிக்கிட்டா. முட்டாள் மனிதா, எப்படியும் நீ கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும், அப்பொழுது உன்னை சாப்பிடுவேன். மரத்தை விட்டு கீழே வந்தோம்னா இந்த புலி நம்மளை கண்டிப்பா சாப்பிட்டுரும், மேலே இருக்கணும். இப்படியே வேடன் மேல இருக்க புலி கீழே காத்திருக்க நடுராத்திரி வந்துருச்சு. வேடனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. மரத்தை விட்டு கீழே வந்தோம்னா கண்டிப்பா இந்த புலி நம்மளை சாப்பிட்டுடும், மேலே இருக்கணும் யோசிக்கிறான். அவன் உட்கார்ந்திருந்த மரத்துல இருந்து ஒவ்வொரு இலையா கீழே போட ஆரம்பிச்சான். அவனுக்கும் தூக்கம் வரல. விடிய ஆரம்பிச்சது. இவன் வர மாதிரி தெரியவில்லை. நாம் வேற இடத்துக்கு சென்றிருந்தால் கூட இனியாரும் சாப்பாடு கிடைத்திருக்கும். நாம போகலாம் சொல்லிட்டு கிளம்பிருச்சு. வேடனுக்கு ஒரே சந்தோஷம். அவனும் கீழே குதிக்கிறான். குதிச்சதும் மரத்தடியில என்னன்னு பாக்குறான். பெரிய இலை குவியலா இருக்கு. என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே சிவனும் பார்வதியும் அவன் முன்னாடி அவனுக்கு தரிசனம் தந்தாங்க. வேடனே, நீ இரவு முழுவதும் இருந்தது வில்வ மரம். வில்வ மரம் இலையை கொண்டு இரவு முழுவதும் என்னையே பூஜித்துள்ளாய். இந்த பிறவில் வேடனாய் பிறந்த நீ அடுத்த பிறவில் நாடாளும் மன்னனாய் பிறப்பாய். சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்று இரவு முழித்திருந்து நீங்கள் வேண்டியதை நினைத்து சிவநாமம் எழுதுங்கள், சிவநாமம் உச்சரியுங்கள். நீங்கள் கேட்டதை என் ஈசன் கட்டாயம் கொடுப்பார். ஓம் நமசிவாய.